ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு பார்சல் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பார்சல் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வந்தோடனே அதில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே மறுபடியும் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபுல்லாகவே அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அன்பாக்சிங் பண்ணதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ரென்சிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்சல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாக்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹச்பி கம்பெனியில் ஒரு டிவிடி ரைட்டர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எதனால் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா செல்லையுமே சீல்டு பேக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் தான் வந்து சீல் ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, 2995 ரூபா போட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிச்சு வரத்துக்கு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதுக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிவி மற்ற யூஎஸ்பி கம்பனண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் ஆம்பியர் வந்து இது மென்ஷன் பண்ண ஆம்பியர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பக்கெட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் வந்து இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட்அப் கைடு யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புக்கு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கேயும் வந்து ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புக்லெட்ஸ் எல்லாமே நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரைட்டரை வந்து எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான சைஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தாண்டை வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு நம்ம வந்து சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹச்பி அப்படிங்கிற லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அது நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும், ஒரு எல்இடி இண்டிகேட்டர் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா எஜெக்ட் ஆயிரும், இல்லைனா அந்த பட்டன் அழுத்திங்கனாலும் எஜெக்ட் ஆயிரும். ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம தான் திருப்பி வந்து சிடியை போட்டு உள்ளார வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் எதுவுமே கிடையாது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருவாங்க, மைக்ரோ யூஎஸ்பி போட்டு. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹச்பி யூஎஸ்பி டிவிடின்னு போட்டிருக்காங்க, சைனீஸ் லாங்குவேஜில் போட்டிருக்காங்க. இதோடய ஆம்பியர்னு பார்ப்போம் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே 5 வோல்ட்டில் 1.6 ஆம்பியர் வந்து நம்ம வந்து இதுக்கு கொடுக்கணும், அப்போனா வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ இது எதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா பழைய டிவிடி பிளேயர்லாம் வச்சு நம்ம வந்து ஆடியோ சிடி வீடியோ மூவிஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிடி பிளேயர் வந்து அவ்வளோவா வந்து சேல்ஸில் வந்து இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பழைய சிடி ஏதாவது, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து மேரேஜ் ஆல்பம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விசேஷ டைமில் வந்து கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி நமக்கு வந்து அதை வந்து சிடியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பென்ட்ரைவில் கொடுக்குறாங்க, முன்னாடி பார்த்திங்கன்னா சிடியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் போட்டு நீங்கள் பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சிடி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகி டேமேஜ் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டலாக பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் வந்து லேண்டு அல்லது விவசாய நிலங்கள்லாம் ஏதாச்சும் நம்ம வாங்குகிறோம், வீடு ஏதாச்சும் பத்திரம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா,
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிடி டைப்பில் வந்து ஒரு டிஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுனால பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து அந்த சிடியில் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. டாக்குமெண்ட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடிய மொத்த கவரேஜும் பார்த்திங்கன்னா எடுத்து நமக்கு அந்த சிடியில் பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இதை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஸோ மற்றபடி இது அவ்வளோதான். இதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நார்மல் டிவிடி பிளேயர் மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கேபிள் வந்து உங்களோட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடணும் இந்த கேபிளை. ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஸ்க்கு வந்து அங்கே வந்து உள்ளார வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சிடி போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைல் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி அது வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்களோட வீடியோ ஆல்பம் வந்து நீங்கள் சிடியில் பதிவு பண்ணுறதுனால பதிவு பண்ணி நீங்கள் வந்து அந்த டிவிடி பிளேயர் உங்கள்கிட்ட இருக்குது அல்லது ப்ளூரே பிளேயர்லாம் இருக்குது அப்படின்னாலும் அதில் போட்டிக்க பார்த்துக்கலாம். இல்லை பழைய சிடி இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ஏதாச்சும் வீடியோ ஆல்பம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் காப்பி பண்ணி பென்ட்ரைவ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிடியை விட எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக தான் வந்துட்டுருக்கு. பட் நமக்கு என்ன தான் டிஜிட்டலாக வந்தாலுமே அந்த சிடியில் உள்ள குவாலிட்டி பார்த்திங்கன்னா இருக்காது. வீடியோ ஆடியோ வீடியோ சைடு பார்த்திங்கன்னா ஓகே தான். இப்போ வந்து டிஜிட்டல் டைப்பில் வந்து வீடியோ வந்து 4K HDR டால்பி விஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் ஆடியோ சைடு பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக வந்து கொண்டு வர முடியும். ஆனால் நமக்கு வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாயில் வந்து ஒரு ப்ளூரே பிளேயர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ளூரே பிளேயரில் நம்ம வந்து ஒரு ப்ளூரே சிடி அல்லது ஒரு ஆடியோ சிடி எடுத்து நம்ம போடும்பொழுது ஒரு ரிசல்ட்டை கொண்டு வருவோம் ஆடியோவில். ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் டிஜிட்டலாக யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ் நெட்ஒர்க்கில் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மீடியா பிளேயர் வாங்கணும். அந்த மீடியா பிளேயர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30000-40000 ரூபா செலவு பண்ணால் தான் இந்த ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாயில் வரக்கூடிய அந்த ஒரு ஆடியோ கிளாரிட்டியை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு சிடிக்கும் ஒரு டிஜிட்டலைஸ் பண்ண ஒரு ஃபுட்டேஜுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ சிடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லென்ஸ் மூலமாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வரும்பொழுது அதோடய கிளாரிட்டியை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிவிடி சிடி அல்லது ப்ளூரே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ளூரே இந்த ஆடியோ சிடி இதெல்லாம் வந்து சிடி டைப்பில் கேட்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எதனால் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்பியில் கேட்குற ஒரு சாங்ஸை விட நீங்கள் வந்து ஒரு சிடியோட டைப்பில் ஒரு சாங்ஸை கேட்குறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூவிஸோட ஆடியோ சிடி வீடியோ சிடி ப்ளூரே இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தமிழ் கலெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஃபாரின்ல பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூரே ஆடியோ சிடி இது மாதிரிலாம் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசானில் போயிட்டு நீங்கள் வந்து தமிழ் ஆடியோ சிடின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு சில ஆடியோ சிடிஸ் வந்து இனிமேல் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சிடி பார்த்திங்கன்னா வந்து 300-400 ரூபாய் இந்த மாதிரி தான் விற்றுட்ருக்கோம் ஒரு ஆடியோ சிடி. அதில் வந்து நீங்கள் போட்டு இந்த மாதிரி ஒரு ரைட்டரை யூஸ் பண்ணி அதுலேருந்து கேட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட டிவிடி பிளேயர் ப்ளூரே பிளேயர் இருக்குன்னா டேரெக்டாக போட்டிங்கனா சூப்பராக இருக்கும். ஒரு சில ப்ளூரே மூவிஸும் பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா மூவிஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். பட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கொடுக்குற ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ஒரு கிளாரிட்டி ஹச்டி வீடியோ ஹச்டி ஆடியோ அந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரென்ஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.